Hi friends, welcome back to my channel. In the video, we will see an important topic. So, skip the video. In the pandemic situation, most office work from home and kids, students, online classes, coaching. So, normal usage time, mobile phones, TV, laptops, games, engaged. So, இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது இதில இருந்து நம்ம எப்படி வந்து நம்ம பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்நார்மல் விஷன் இருக்கிறதாவும் இரண்டில் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஸ்பெக்ஸ் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நார்மலா வந்துட்டு ஒரு சைல்டோட ஸ்கிரீன் டிஸ்பிளே வந்துட்டு 1-2 hours தான் மேக்ஸிமம் பர் டேவே இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஹாஃப் அ டே வந்துட்டு அவங்க அதுல ஏதாவது ஸ்பெண்ட் பண்றாங்க சோ இதனால வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையவே வரும் அண்ட் சோ சில்ட்ரனுக்கு வர இந்த விஷன் ப்ராப்ளம் வந்துட்டு மயோபியா அப்படின்னு சொல்றாங்க சோ மயோபியா வந்து ரெண்டு விதத்திலயும் வரலாம் ஒன்னு வந்து ஜெனட்டிக் மூலியமாவும் வரலாம் சோ இன்னொன்னு வந்துட்டு நம்ம எவ்வளவு அளவுக்கு அந்த டிஜிட்டல் வேர்ல்டுல வந்துட்டு எவ்வளவு எங்கேஜா இருக்கும் ஸ்கிட்ஸ் வந்துட்டு எவ்வளவு அளவுக்கு எங்கேஜா இருக்காங்களன்னு சொல்லிட்டு அது ரெண்டு விதத்திலயும் வரலாம் சோ மயோபியாவோட இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் இன்னும் சொல்ல போனா நானே வந்து நேரடியா பாத்துருக்கேன் பசங்க எப்படியாவது சாப்பாட சாப்பிட்டுணும்னு சொல்லிட்டு போனை கையில குடுத்துடுறாங்க போனை வந்துட்டு பசங்க என்ன தூரமா வச்சு பாக்குறாங்க இல்லையே போன் வந்து நல்லா கிட்ட வச்சு பாக்குறாங்க நல்லா அதுல இருக்கிறத நல்லா அப்சர்வ் பண்றாங்க சோ என்ன நடக்குது இதனால அவங்க கண்ணுக்கு டைரக்டா அந்த கண்ணுல அந்த லைட் எல்லாம் விழுறதுனால பாதிப்புகள் அதிகமாகுது சோ மயோபியா வெறும் கிட்ஸுக்கு மட்டும்தானா வந்து அடல்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்ல அடல்ட்ஸ் ஆகிய நம்மளுக்கும் ப்ராப்ளம் இருக்கு நம்ம எவ்வளவு அளவுக்கு நம்ம ஸ்கிரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸ்கிரீன் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐ ரெட்னஸ் ஆகும் ட்ரைனஸ் ஆகும் அதுக்கப்புறம் தூக்கம் இன்மை ஆகும் தூக்கம் இன்மை ஆனா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஹேர் ஃபால் ஆகும் ஒபிசிட்டி ஆயிடும் சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற ஒரு வீடியோல பாக்கலாம் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணி எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் எப்படி நம்ம வந்து நம்ம ஐஸ் வந்து நம்ம வந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் சோ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்துட்டு 10-20 பிளிங்க்ஸ் வந்துட்டு பர் மினிட்டுக்கு பண்ணுவாங்க சோ 10-15 பிளிங்க்ஸ் இப்படி பண்ணுவாங்க சோ ஸ்மார்ட் போன் லேப்டாப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றதுனால பிளிங்க் பண்றதையும் மறந்துடுறோம் சோ இதனாலதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆகுது நம்ம ஐ ட்ரைனஸ் ஆகுது அதுவும் இல்லாம 12-15 inches டிஸ்டன்ஸ் இருக்கணும் போனுக்கும் நம்ம ஐஸ்க்கும் அப்படின்னு சொல்றாங்க 15 inches அப்படின்னு சொல்றாங்க சோ அதே மாதிரி லேப்டாப்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு 20 inches டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஐக்கும் லேப்டாப் ஸ்கிரீனுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் நான் சொல்லலைங்க டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஸ்மார்ட் போன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நல்லா கண்ணு எரிச்சலா இருக்கும் கண்ணு வலி கண்ணு வலின்னு சொல்லுவாங்க அப்புறம் அம்மா வந்துட்டு நல்லா வந்துட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலை குளி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ஐஸ் வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐக்கு வந்துட்டு ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஐ எக்ஸசைசஸ் நம்ம பார்க்கலாம் அதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த பென் எக்ஸசைசஸ் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த பென் எக்ஸசைசஸ் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பென் பாக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு தூரமா பாத்துடலாம் ஓகே தூரமா பார்த்தாச்சு இப்போ வந்துட்டு பென்னோட டிப்பை வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பென்னோட டிப் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகிறது தெரியும் ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ உங்களால எவ்வளவு நிமிஷம் இப்படி பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா யூ பேக் டு த நார்மல் பொசிஷன் தென் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 10 times பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பண்ணுங்க ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ஒரு 10 times இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஐஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஐ மசாஜஸ் பண்ணா கூட நம்ம ஐஸ்க்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஓகே ஒரு சில ஐ மசாஜஸ் நான் சொல்றேன் நம்ம ஐ லேஷ் இருக்கு இல்லையா சோ நம்ம ஐ லேஷ் வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்படி பிரஸ் பண்ணி இப்படி இழுத்து இப்படி பண்ணோம்னா இங்க ஒரு ரிலாக்ஸேஷன்
லாஷ் மேல ரொம்பவே ஜென்டிலா வந்துட்டு இந்த மாதிரி புல் பண்ற மாதிரி நல்லா இப்படி பண்ணுங்க. இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐபால் ரொட்டேஷன் பார்க்கலாம். ஸோ ஐபால் ரொட்டேஷன் வந்துட்டு அப் டவுன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஐ மசாஜ் நீங்க பண்ணும்போது கூடவே வந்துட்டு கோக்னட் ஆயிலும் இந்த ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். அது பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல லூப்ரிகேஷன் ஆகுறதுனால நம்மளுக்கு இன்னும் நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும்ன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம நிறைய நேரம் ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபோக்கஸும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், எதை நோக்கி நம்ம போறோம்ன்ட்டு கூட மிஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து ஸ்க்ரீன் டைம்ல இருந்து நல்லா ரிலாக்ஸேஷன் எடுத்து ஒரு நல்லா வந்து மியூசிக் கேளுங்க, ஏதாவது பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டைவர்ட் பண்ணிடுங்க உங்க மைண்டுக்கு. ஸோ லாஸ்டா இந்த ஒரு பாயிண்ட், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஐஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நார்மலா வந்துட்டு பண்ற மாதிரியே பண்ணுங்க. ரொம்ப வந்துட்டு நான் உன்னிப்பா கவனிச்சு நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா வந்துட்டு ஐஸ்க்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம ஐஸ் வந்துட்டு நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்துட்டு ஆஃப் ஆன் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்ன்ட்டு. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பத்திரமா உங்க கண்ணை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிடுங்க. உங்க எல்லாரையும் நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சிஸ்டர்ஸ் கார்னர் தமிழ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.